சசிகலா விவகாரத்தில் கூட கருத்து தெரிவிக்கிறார் திரு ராஜேந்திர பாலாஜி சசிகலா வந்து மீண்டும் வர வேண்டும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை அவங்க மீண்டும் வெளியே வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு அதிமுக உள்கட்சி விவகாரத்துல மேஜர் இது வந்து எடப்பாடி பன்னீர் ரெட்டை தலைமை அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சம்பந்தமா என்ன முடிவெடுக்க போறாங்கிறதா மேஜர் ப்ராப்ளம் மருது பாண்டியர் புலித்தேவர் வேலை நாச்சியாரன்னு சொல்லும் போது தீரம் சின்னமலை கவுண்டரை மறந்துட்டீங்களே சின்னமலை கவுண்டர் வந்து அமைதியா இருந்தால் அவரோட ஸ்ட்ராட்டஜியும் பண்ணுவாருன்னு எடப்பாடி பழனிசாமிய பண்ணியிருக்கும் எடப்பாடிக்கும் வந்து அந்த ஒரு மனஸ்தாபம் சொல்ல முடியாது விரிசல் சொல்ல முடியாது ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது காலங்காலமா இபிஎஸ்க்கு மேல இருந்தவர் வந்து கீழே இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குங்கிறத குடியரசு திற நிகழ்ச்சிகளில் ரெண்டு பாடி லாங்குவேஜும் பார்த்தா நமக்கு தெள்ள தெளிவா வந்து தெரியும் ரவீந்திரநாத் குமார் அப்படி அதுல வந்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கா அதே போல அன்புமணி ராமதாஸ் அதுல வருவார் அப்படின்னு சொல்றாங்க ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவி காலம் சிலர் முடியுது ஒரு மூன்று நான்கு பேர் அதனுடைய இடத்துல கூட பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு கூட பேசிக்கிறாங்க ரவீந்திரநாத் குமார் விஷயத்துல முத்தலாக் விஷயமா இருக்கணும் சிஏ விஷயமா இருக்கணும் அதே போல இந்து முன்னணி சில போராட்டங்கள் நடக்கும் போது காவி குடியுடன் கூட பயணிக்கிறாரு திரு ரவீந்திரநாத் குமார் அவர் அமைச்சரவை எதிர்பார்க்கலாம் அமைச்சரவைக்கு தகுதியானவர் தான் ஒரு எம்ஓஎஸ் எல்லாம் அவர் கொடுக்கல ஒன்றும் தப்பில்லை ஆனால் அண்ணாதிமுக ரெப்ரெசன்டேட்டிவ்வாக பாஜக எம்ஓஎஸ் கொடுத்து வச்சு பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்க போகுது இருபது இருபத்தொன்னு யார் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இருக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருன்னு போது கூட அவர் பூணல் அடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்கள்லாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது அதிமுக அமைச்சர்களுடைய கருத்துக்கள் நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கின்றன என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொருவராக தனித்தனியாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறார் கூடுதலாக பல விஷயங்கள் மக்கள் நல பிரச்சனைகளில் பேசியிருக்காங்க அதே போல வர இருக்கிற தேர்தல் சம்பந்தமாக நகர்ப்புற உள்ளாட்சி சம்பந்தமா அதே போல இருபத்தி ஒன்று தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க அது குறித்தும் பேசப்பட்டதாகவும் தகவல் இருக்கு குறிப்பிட்ட இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதை பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பாஜகவினுடைய மூத்த தலைவர் அதாவது பொன் அவர்கள் சொல்றாரு கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயங்கள் அமைதியாக இருக்கும் அதிமுகவின் பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து முரண்பட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க நடவடிக்கை எடுக்க தவறாங்க தமிழக அரசின் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றது எல்லா ஆதாரங்களையும் நான் திரட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுறாரு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதனுடைய நீட்சியாக திரு ராமதாஸ் அவர்கள் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து நடத்தக்கூடாது இதை நிறுத்தணும் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில போராட்டம் நடத்துவதாக இருந்தது அந்த போராட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் அது வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் இந்த போராட்டம் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் வந்து வாக்குறுதி கொடுத்ததாகவும் சொல்றாங்க அதிமுகவினுடைய கூட்டணியும் அதிமுகவின் உள்விவகாரங்கள் விவகாரங்கள் எந்த அளவுக்கு பயணிக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் சார் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் அதிமுக அமைச்சர்களின் முரண்பட்ட கருத்துக்கள் அது வந்து நேற்றைக்கு தலைமைச் செயலகத்துல திரு இ அவர்கள் வந்து எல்லாரையும் தனித்தனியா சந்தித்து பேசியிருக்காரு அதே போல கூட்டணி விஷயங்கள்ல திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கூட்டணி தர்மத்துக்காக நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அதனுடைய நீட்சியா திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து அரசை எதிர்த்தே போராட்டம் நடத்துறதா இருந்தாங்க பட் அது கைவிடப்பட்டிருக்குது இது போன்ற காட்சிகள் நடக்குது முதல்ல வந்து உள்கட்சி விவகாரங்கள் அதிமுகவில் நடப்பதை நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏன்னா சசிகலா விவகாரத்தில் கூட கருத்து தெரிவிக்கிறார் திரு ராஜேந்திர பாலாஜி சசிகலா வந்து மீண்டும் வர வேண்டும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை அவங்க மீண்டும் வெளியே வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு இதையெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க அதிமுக உள்கட்சி விவகாரத்துல மேஜர் இது வந்து எடப்பாடி பன்னீர் ரெட்டை தலைமை இந்த ரெட்டை தலைமையோட இதில் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ் சம்மந்தமாக என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது தான் மேஜர் ப்ராப்ளம் இந்த மேஜர் ப்ராப்ளம் வந்து இன்னும் வந்து ஒரு ஒன்றே கால் வருஷம் தேர்தலுக்கு இருக்குது டிசம்பர்லே எல்லாமே வந்து கூட்டணி அது இதெல்லாம் ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லாமல் தேர்தலை சந்திக்க போகிறாங்களா அல்லது எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டராக சொல்லி தேர்தலை சந்திக்க போகிறாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து லெஜிட்டிமேட் கிளைம் இருக்குது இந்த அரசு மூணு மாதனுக்கோ நாலு மாதனுக்கோன்னு சொல்லும்போது எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிறத நான் டிக்ளேர் பண்ணேன் காரணம் வந்து அரசியல் சூழ்நிலை வந்து அன்னைக்குள்ள காலகட்டங்களில் காமராஜ் கட்சி தலைவராக இருக்கும்போது வந்து ஓமந்தூரார்னாலும் சரி குமாரசாமி ராஜானாலும் சரி பிரகாசம்னாலும் சரி முதறிஞர் ராஜாஜினாலும் சரி அந்த மெஜாரிட்டியை வந்து வருஷத்துக்கு ஒருக்கா கட்சிக்குள்ளே காட்டணும் அதில் எம்எல்சியும் ஜாதி மெஜாரிட்டி எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கட்சி தலைமையோட பவர் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்து அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கட்சி தலைவர்களை வந்து கட்சி கட்சி தலைவர் வந்து முதல்வர்களை வந்து ஈஸியாக மாற்ற முடிஞ்சது கிங்மேக்கராக முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி வந்து டூ தேர்ட் இருந்தால் தான் சட்டமன்ற கட்சி தலைவரை மாற்ற முடியும் அந்த பலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பலம் நிதிஷ்குமாருக்கு பிரச்சனை வரும்போது மிகப்பெரிய பலமாக இருந்தது ஏன் எந்த ஒரு சட்டமன்ற கட்சி தலைவருக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் என்றாலும் சரி எந்த மாநிலத்தில் உள்ள முதல்வர்னாலும் சரி சட்டமன்ற கட்சி தலைவராக வந்துட்டா அவரை வந்து நம்ம நீக்கிறது வந்து இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் வாய்ப்பு மிக 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 அறிவுது அதைத்தான் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷனில் உள்ள மாற்றங்கள் என்ன வந்திருக்குது வா ராஜீவ்காந்தி ஒன் தேர்டுன்னாரு சுப்ரீம் கோர்ட்டும் வாஜ்பாயும் டூ டூ தேர்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க அதனால் டூ தேர்டு எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற முடியுங்கிற லெவலில் எய்தர் எடப்பாடி ஆறு எலெக்ஷனுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கவர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு ஆறு மாதம் நாலு மாதம் ஒரு இன்னா போயிடும் அண்ணா போயிரும் பாஜக தயவில் இருக்கும் அந்த தயவில இருக்கும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் நிலைக்கும் அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுப்பாருங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொன்னோம் அதே மாதிரி அவர் இன்னைக்கு ஆணித்தரமாக ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறார் இதே வேளையில் அங்க வந்து கட்சி என்னா வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் கையெழுத்து போடக்கூடிய உரிமை ஈபிஎஸ்க்கு இருக்கு ஓபிஎஸ்க்கு இருக்கு ஸோ ஒரு ராஜ் சபா மூணு ராஜசபா இப்போ வரும் அதுல வந்து பல கிளைமும் ஒரு இருக்குது யாதவர் போன்ற சமூகங்கள்லாம் வந்து எங்களுக்கு எம்பி டிக்கெட்டும் இல்லை மந்திரியும் இல்லைன்னு பலரும் வந்து அந்த கிளைமை வைக்கிறாங்க அதுல வந்து எப்படி பண்ண போறாங்க யாது பண்ண போறாங்கிறதுல வந்து ஈபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் இந்த முஸ்லீமுக்கு ஒன்று வாய்ப்பு கொடுத்தாங்க அதில் வந்து கூட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது முஸ்லீம்ஸ் ஓட்டே போடலை ஏன் கொடுத்தீங்கன்னு இல்லை பிஜேபி அலையன்ஸை நம்ம தட்டி விடும்போது ஓட்டு போடுவாங்க ஃபியூச்சரை நம்பி கொடுக்கலாங்கிற கருத்தும் இருக்குது ஸோ இதில் அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுத்து பயணிக்க முடியும் இப்போது என்ன சூழ்நிலைன்னா பன்னீர்செல்வத்துக்கு வந்து நாம் விட்டுட்டோமேங்கிற ஆதங்கம் இருக்குது நான் தெளிவாக பேசுகிறேன் சசிகலா பன்னீர்செல்வம் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஸ்டாலினை பார்த்து பன்னீர்செல்வம் சிரிச்சாருன்னு சசிகலா சொல்ல காலகட்டத்தில் பன்னீர்செல்வம் தானாக ரிசைன் பண்ணாவிட்டால் அவரை யாரும் முதலமைச்சர் பதவியிலிருந்து மாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக நான் வந்து பல தொலைக்காட்சிகளில் சொன்னேன் பல ஆங்கில ஊடகங்களில் சொன்னேன் ரொம்ப தெளிவாக அந்த கருத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன் அது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அது ரீச் ஆச்சு அவருக்கு ரமேஷின் ஏதோ ஒரு பிஏ இருந்தார் அது ரீச் ஆச்சு நான் அதில் தெளிவாகவே பன்னீர்செல்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணாத வர உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்கிறத நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் என்ன சூழ்நிலையோ யாது சூழ்நிலையோ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு இப்படியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ற ஒரு அனுபவம் உள்ள தலைவர் செய்வார்னு அப்போவே நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அப் இப் அப்படி ஒன்றும் ரிசைன் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் நம்ம இது அதே இது வந்து எடப்பாடிக்கு சொல்லும்போது அவர் ஆன்ஜி ஸ்வோன் தெரியும் நம்ம சொன்ன கருத்தும் அதை வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்து எடப்பாடி வந்து அதை தெளிவா அந்த காலகட்டங்களில் திரு ஓ பி அவர்களுக்கு சொன்ன மாதிரி தான் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இப்ப இருக்குமா அதே தானா அதே தான் அதே தான் அதே ஏன்னா டூ தேர்ட் இல்லாம சட்டமன்ற கட்சி தலைவரை மாத்த முடியாது இவ்வளவு நாள் அது ரன் ஆயிட்டேன் இந்த கவர்மெண்ட் நீங்க வந்து அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா மருது பாண்டியர் பூலித்தேவர்

விரிசல்னு சொல்ல முடியாது ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது தங்களை மையமா வச்சுதான் பன்னீர்செல்வம் வந்து பெரிய லெவல்ல இருந்தவர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஒரு அவை நடத்துல திறமையான ஒரு அவை முன்னவராக இருந்தவர் ஜெயலலா இறந்த முறை கூட முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சூழ்நிலையில் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர்ல ரிசைன் பண்ணிட்டு போனவர் ஆனால் பன்னீரு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஆனா எடப்பாடி பழனிசாமி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தெள்ள தெளிவா அதை எப்படி நகர்த்திட்டு போகணுமோ பிரச்சனை ஏற்படுத்தாம சில ல முடிவெடுக்காம முடிவெடுத்தாலே பிரச்சனை வருங்கிற இடத்துல முடிவெடுக்காமலே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு போஸ்ட்டுக்கு ஏழு எட்டு பேரு மோதும் போது அந்த போஸ்டர் ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னா ஆறு பேர் எதிரியா போவாங்கங்கிற சூழ்நிலை போஸ்டர் போடாமலே தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு இது வந்து ராஜேந்திரன் சொல்றதோட எதார்த்த சூழல் அவருக்கு அப்படி இருக்கிறனால எதிர்ப்பை சமாளித்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறாரு அதே வேளா அவர் லீடரா அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு நினைக்கும் போதோ ஒற்றை தலைமைன்னு ஒரு சூழல் வரும்போதோ அப்போ நான் சொன்னேன் பன்னீர்செல்வம் வந்து இல்லைங்க அவரோட இதை மீறி வந்து ஒற்றை தலைமை வர முடியாதுன்னு சொல்லும்போது அப்பவும் இது வந்து ஸ்டாமினிய டீ கப் தான் ஒற்றை தலைமை இரட்டை தலைமைங்களை ஸ்டேட்டஸ்கோவே இரட்டை தலைமை தான் ஏன்னா சூழ்நிலையே வந்து ரெட்டை தலைமை இருந்தால் தான் இந்த அரசு கண்டினியூ பண்ண முடியும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி சசிகலா நம்பர் ஒன் தினகரன் நம்பர் டூ எடப்பாடி பழனிசாமி நம்பர் த்ரீங்கிறத விட பன்னீர்செல்வத்து கூட டீல் பண்ணால் எடப்பாடி பழனிசாமி நம்பர் ஒன்னு வந்துடலாங்கிற ஒரு சூழ்நிலை அவர் ஒரு சேர்ந்த ராஜதந்திரியாக மீண்டும் அதை நான் அழுத்தியே சொல்றேன் சசிகலா குடும்பத்து கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பன்னீர்செல்வத்து கூட காம்ப்ரமைஸ் பண்ணது எடப்பாடியோட இல்ல இது இருபத்தி ஒன்று வரைக்கும் தாங்குமான்றதே தெரியலையே சார் அமைச்சர்களுடைய முரண்பட்ட கருத்துக்கள் வேற வேற மாதிரி இருக்கு சில நேரங்களில் திரு ராஜேந்திர பாலாஜி சசிகலா விஷயத்தெல்லாம் பேசும்போது திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓ சங்கடப்படுத்துற மாதிரி இருக்காதா நிச்சயமா வந்து ராஜேந்திர பாலாஜி அதை சொல்றாருன்னா அவர் வந்து ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டியான முக்கலோத்தவர் கம்யூனிட்டியில் சசிகலாவோட தொடர்பு சமுதாயமான மரவர் சமுதாயத்தோட ஓட்டுகளில் தான் வந்தவர் அவர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜெயலலிதா விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பிரதிநிதி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லீடர் எனக்கு தெரியும் ஜெயலலிதா எப்பவும் ஒரு கேண்டிடேட் அந்த விஸ்வகர்மாவுக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க நினைப்பாங்க அப்போ அந்த இதில் அவர் வந்து பத்து வருஷமாக இன்னைக்கு செகண்ட் டைமு ஆகிட்டார் அவரோட வெற்றி காரணம் ஜெயலலிதா யாரை விட்டாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஜெயலலா என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் சகோதர சமுதாயத்தை குளோரிஃபை பண்ணாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு முழுமையாக ஓட்டு போட்ட அந்த சமூகம் வந்து ஜெயல் சசிகலா மேலேயும் பற்றுதல் உள்ளவங்க ஸோ அப்போ அவர் வந்து நாளைக்கு அரசியல் களத்தில் நிற்கும் போது சசிகலாவுக்கு தான் எதிர்நணி காட்டினா அந்த சிவகாசியில் ஒரு கணிசமாக இருக்கக்கூடிய அந்த மரவர் சமுதாயத்தோட குட்வில் வந்து இழக்க வேண்டியிருக்கும் அந்த குட்விலுக்காக தான் அந்த இவர் வந்து இவர் வந்து சமுதாயத்தை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி மரபர்களோட குட்டியிலுக்காக தான் சசிகலா பற்றி பேசுறாரு சசிகலா லீடர்ஷிப்பை ஏத்துக்கணும் சசிகலா பின்னாடி போகணும் அவர் ஒன்றும் சொல்லல இந்த ஒரு குட்டியிலுக்காக அவர் பேசுறாரு இது உங்களுடைய பார்வையில் இதை திரு அவர்களுக்கு இது ஒரு சங்கடம் கொடுக்குற அளவுக்கான வார்த்தையா போய் சேராது அவருக்கு இல்லை ஓபிஎஸ் வந்து சசிகலா மேட்டரில் வந்து கட்சி முடிவு பண்ணும் அது முடிவு பண்ணுன்னு சொல்லும் போது இது ராஜேந்திர பாலாஜி ஒரு மந்திரி பேசிட்டு போறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஓபிஎஸ் அதை ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா ஓபிஎஸ்க்கு எதிராட்டு வந்து திடீர்னு வந்து சசிகலா மேட்டரில் வந்து செம்மலை இவர் கேபி பி முனுசாமி போன்றவங்கெல்லாம் ஓ ஓபிஎஸ்க்கு எதிராக பேசி ஓபிஎஸ் தனிமைப்பட்டு போகிறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்குது ஓபிஎஸ் தன்னோட பவர் பொலிட்டிக்ஸுக்கு சசிகலாவை மையப்படுத்தி ஒன்றிரண்டு இதில் லைட்டாக ஆரம்பிச்சாரு அது வந்து சசிகலாவுக்கு எதிர்ப்பு உங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் வெளியில இருந்து உள்ள ஒரு அவருக்கு எதிரான கொடுத்த நெருக்கடிகளும் உள்ளுக்குள்ள வந்து சசிகலா எதிர்ப்பாளர்கள் வந்து டைரக்டா ஓபிஎஸ் எடுத்து பேசுறதுக்குள்ள சூழ்நிலை வந்துருங்க ஓ பி எஸ் இப்போ வந்து அந்த இடத்துல அமைதியா இருக்கிறாரு அவரை பொறுத்தளவுல வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவர் துணை முதல்வராக இருக்கிறாரு யாருமே வெற்றி பெறாத சூழ்நிலையில ரவீந்திரநாத் குமார் வந்து வெற்றி பெற வச்சுட்டாரு ஆனா என்னதான் இருந்தாலும் அவரோட பொசிஷன் வந்து காலங்காலமா மேல இருந்தவர் வந்து கீழே இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குங்கிறத குடியரசு தர நிகழ்ச்சிகள்ல ரெண்டு பாடி லாங்குவேஜையும் பார்த்தா நமக்கு தெல்ல தெளிவா வந்து தெரியும் யாருமே வந்து அது பார்த்தாலே நமக்கு வெளிப்படையாவே அது தெரியும் உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த ஒரு என்ன ஓட்டம் வந்து இருக்க தான் செய்யறதா நான் கருதுறேன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு காலகட்டம் இருக்கு அதற்கு முன்னாடியே இந்த விரிசல்கள் ஏதானும் தெரிய வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு முடிவு செய்யற காலகட்டம் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விரிசல்கள் இதுகள் இருந்தாலும் கூட அது கவர்மெண்ட் ரன் ஆயிடும் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டாலின் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராத வரை தினகரனால இந்த அரசை எதுவும் பண்ண முடியாதுங்கிற கருத்தை நான் பலமுறை சொல்லிட்டு இருந்தேன் அப்போ எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு ஊடகத்துல பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் தினகரன் ஆட்சியை கழுத்துருவாரு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லாம் மாறிடும் தினகரன் நினைச்சா இந்த ஆட்சியை இருந்தாங்க ஆனா நான் வந்து அன்னைக்கு சொன்னேன் ஸ்டாலின் நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வந்தாதான் அந்த ஆட்சி கவுழ்புங்கிற அந்த இதே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டாலின் நம்பிக்கை எல்லா தீர்மானம் தினகரன் நம்பி கொண்டு வர மாட்டாருங்கிறத அன்னைக்கே நான் தெளிவுபட சொன்னேன் இன்னைக்கும் வந்து ஸ்டாலின் நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வந்தா தான் இந்த ஆட்சி கவுலுங்கிற ஒரு சூழ்நிலையே வரும் ஆனா ஸ்டாலின் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தா அப்போ வந்து ஆட்சியை காப்பாத்ததுக்கு எல்லாம் எடப்பாடி பின்னாடி நின்று ஓட்டு போட்டுருவாங்க சோ ஸ்டாலின் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தான் எடப்பாடி கிட்ட தோத்தங்கிற ஒரு பேரை வாங்க விரும்ப மாட்டார் அதனால கண்டிப்பாக வந்து அதற்கான முகாந்திரமும் தெரியல ஆனால் அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் வழக்க கூட இப்போ வேகம் காட்டுறது திமுக தான் காட்டுது அமமுக இதை கடந்துட்டு தான் போகுது நீங்க சொல்ற மாதிரி தினகரன் இதை முன்னெடுக்காம தான் இருக்காரு தினகரனை பொறுத்தவரை இப்போ அவர் வந்து அவருடைய அந்தஸ்தை நோக்கி கிளைம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாட்டு இருக்கிறாரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு இருக்குது அந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வந்து வெளிப்படையாக சொல்றதுன்னா நம்ம அதிகாரத்தை இழந்துட்டோங்கிற உணர்வோட பொலிட்டிக்கல் வைப்ரண்டா காலமா காமராஜ் காலத்திலிருந்தே பொலிட்டிக்கலா வைப்ரண்டா இருந்து இருந்து அரசியல் பண்ணக்கூடிய சமூகங்களை வந்து கள்ளர் மரவர் சமூகம் வெரி பொலிட்டிக்கல் வெரி வைப்ரன்ட் கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே தெரியும் காமராஜ் போன்றவங்கெல்லாம் அந்த கம்யூனிட்டி அந்த ரெண்டு கம்யூனிட்டியோட பொலிட்டிக்கல் வைப்ரன்சியை மதித்து தான் அவங்களோட அரசியல் பண்ணாங்கிறது ஆயிரம் ஆதாரங்கள் இருக்குது ஸோ அந்த அரசியல் விழிப்புணர்ச்சியில் அந்த சமூகம் வந்து நாம இந்த இடத்தை ரீச் பண்ணோம் அதிமுக சசிகலா முழுமையா பிடிச்சாங்க சீப் மினிஸ்டரா சசியலா வந்தாங்க அதாவது பார்ட்டி லீடரா வந்தாங்க ஆனால் ரெண்டும் தட்டி பறிக்கப்பட்டதுங்கிற அந்த ஒரு இழப்பை வந்து உணர்ந்து இன்னைக்கு தினகரம் பின்னாடி அந்த மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இழக்கப்பட்டுட்டேன் மோடியாலையும் ஃபோல்ஸஸ் அதை அதை வந்து வீழ்த்தினாங்க அது வேற 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 சாப்டர் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த சமூகம் வந்து உணர்வோட வந்து தினகரம் முன்னாடி நிற்கிறாப்புல தினகரம் வந்து ஆர்கே நேரில் வெற்றி பெற்ற பிறகு இன்னைக்கு ஒரு அஞ்சரை பர்சன்ட் என்னாலும் கூட அந்த அடர்த்தியாக அந்த சமூகங்கள் வாழக்கூடிய டெல்டா மேலூர் முதுகுளத்தூர் சங்கரங்கோயில் கோயில்பட்டி இந்த பகுதிகளில் வந்து தினகரனுக்கு அடர்த்தியாக வாக்கு இருக்குது தினகரனை வந்து நான் பொதுத்தளத்தில் வந்தவர் தாங்கிறத நான் மறுக்க வரல அவர் திருமங்கி ஆழ்வாரை ஓன் பண்ணுறதுனாலும் சரி இது இந்த ஆண்டாள் விஷயத்தில் வந்து வைரமுத்துவ விமர்சனம் பண்ணாலும் சரி பொதுத்தளங்கிறதை நான் மறக்க வரல எடப்பாடி வந்து ஜெயலலிதாவோட ஒரு தளபதியாக பொதுத்தளம் தான் பன்னீர்செல்வம் பொதுத்தளம் தான் ஆனால் தினகரங்கிற பொதுத்தள தலைவருக்கு ஆதரவு வளையங்கிறது வந்து கள்ளர்மரவர் இருக்கக்கூடிய இடத்துல தான் மிக அதிகமாக இருக்குது மற்ற இடங்களில் குறைச்சலாக தான் இருக்குது அப்போ இவர் இந்த வாக்குகளை வச்சு தான் ஒரு அடுத்த லெவல்ல வந்து இந்த வாக்களை எப்படி சீட்டாக மாற்ற முடியும்னு ராமதாஸ் செய்வார்ல அந்த அரசியல் தான் தினகரன் செய்ய முடியுங்கிற சூழல் தான் இருக்குது தினகரன் மத்திய அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு பிறகாக அல்லது சில காலத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறையே வந்து மத்திய அமைச்சரவையில வந்து திரு ரவீந்திரநாத் குமார் எல்லாம் இடம்பெறுவார் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது அதற்கான முகாந்திரம் எதுவும் தென்படாமல் போயிடுச்சு கடைசி வரைக்கும் அது நடக்கல இந்த முறை திரு ரவீந்திரநாத் குமார் அப்படி அதுல வந்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கா அதே போல அன்புமணி ராமதாஸ் அதில் வருவார் அப்படின்னு சொல்றாங்க ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவி காலம் செல்லது முடியுது ஒரு மூன்று நான்கு பேர் அதனுடைய இடத்துல கூட பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு கூட பேசிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சார் நடக்குமா இதில் வந்து மத்திய மத்திய அமைச்சரவை என்ன என்ன மாற்றி அமைக்கும் போது வந்து அண்ணா திமுக வாய்ப்பு கொடுத்தா ஒன்னா ரெண்டாங்கிற ஒரு கொஸ்டின் வருது இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்குள்ள உறவே வந்து ரொம்ப விரிசல் அடைஞ்சு இதான் நிற்குது தமிழ்நாட்டு அளவில் தேசிய அளவில் அவங்க ரொம்ப நெருக்கமாக தான் இருந்துட்டு இருக்காங்க தேசிய அளவில் அவங்க ஒன்றும் பாஜக கருத்து சொல்லலேயே தவிர மோடி அமித்ஷா போன்றவங்களுக்கெல்லாம் என்ன லாபம்னு அவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல் சொல்ல சொல்லியிருப்பேன் ஜெயலலிதா விஷயத்திலே கெயின் இல்லைன்னு தெரியும் போது வந்து ஜெயலலிதா விருப்பத்துக்கு மாறா பொறுப்பு கொணர போட்டு மோடி விஷயத்தில் வந்து ஜெயலலிதா ரொம்ப மோடி எனக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஈக்குவல் இல்லை நீங்கள் நாம் போடக்கூடிய பொறுப்பு கவுனரை வந்து வ வரவே வரவேற்றிட்டு போங்க வழியெழுப்பிட்டு போங்க என்னோடய துணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டின் நலனுக்காக சிறப்பாக செயல்படுகிறார் தமிழ்நாட்டின் நலனுக்காக சிறப்பாக செயல்படுகிறார்னு பேசக்கூடிய அளவுக்கு மோடி ஜெயலலிதாவை பண்ணினார் இது உண்மை நான் தான் ஆணித்தரமாக சொல்கிறேன் மோடி தான் அதை பண்ணாரு ஜெயலலிதாட்ட உங்கள் அளவு உயரம் இவ்வளவுதான் தான் நீங்கள் வந்து விலங்க அறுத்துக்கிட்டு நாளைக்கு எனக்கு எதிராக இந்தியாவுக்குள்ள பிரைமினிஸ்டர் கேண்டேட்டெல்லாம் வரணுன்னு நினைக்காதீங்கன்னு ரொம்ப ஸ்ரூடாக வெரி வெரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தலைவர் மோடி அதனால தான் ஜெயலலிதாவுக்கு இடம் மோடி ஷோடு த பிளேஸ் பார் ஜெயலலிதா அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே வந்து அ பாஜகவுக்கு எதுவுமே இல்லை அண்ணா திமுக வாலையும் பெருசாக லாபம் இல்லை அவங்களுக்கு சரி அப் நீங்கள் வந்து அந்த மூணாவது அணி அமைக்கும் போது கூட அப்போ ஒரு பொன்ராதாஷன் ஜெயித்துட்டாரு இப்போ எதுவுமே இல்லாங்கும் போது வந்து அண்ணா லாபம் இல்லை ஸ்டாலினும் ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்குறாரு ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவளவு பெரிய ஒரு அக்கற காட்டி பாஜக அரசியல் பண்ண மாதிரியே தெரியல இல்ல அதிமுகன்ற ஒரு ஹைலட் எடுத்துக்கிட்டாலையும் ஆனா ரவீந்திரநாத் குமார் விஷயத்துல முத்தலாக் விஷயமா இருக்கணும் சிஏ விஷயமா இருக்கணும் அதே போல இந்து முன்னணி சில போராட்டங்கள் நடக்கும் போது காவிக் கூட பயணிக்கிறாரு திரு ரவீந்திரநாத் குமார் அந்த அளவுக்கு பாஜகவோடு நெருக்கமாவே இருக்காரு ரவீந்திரநாத் குமார் அப்படின்னும் போது அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி எல்லாம் செயல்படுகிறார் அப்படின்றது அவரு அமைச்சரவை எதிர்பார்க்கலாம் அமைச்சரவைக்கு தகுதியானவர் தான் ஒரு எம்ஓஎஸ் எல்லாம் அவர் கொடுக்கல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் திமுக ரெப்பரசன்டேட்டிவா பாஜக எம்ஓஎஸ் கொடுத்து வச்சு பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அதில் அவங்க லாபத்தை பார்ப்பாங்க அவர் வந்து பாஜக ரெப்ரசென்டேட்டிவாக சுரேஷ் பிரபு இந்த இருந்து சுரேஷ் பிரபு வந்தார் இல்லையா ரயில்வே மினிஸ்டர் அந்த மாதிரி பாஜக அமைச்சரானா அவங்களுக்கு அதுல லாபம் இருக்குன்னு தெரியும் அவர் வந்து ஒரு இந்து மதத்தை இதுகளை பெருசா பேசின ஒரு பிரிவு சேர்ந்தவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜேந்திர ரவீந்திரநாத் குமாருக்கு வந்து சிவசேனால இருந்து சுரேஷ் பிரபு வந்த மாதிரி இவர் வந்து பிஜேபிக்குள்ள மந்திரி பதவி கொடுப்பாங்களே தவிர அதிமுக இதுல பலப்படுத்துறதுல பிஜேபிக்கு என்ன லாபம் இருந்துட முடியும் அதிமுகவே பிஜேபி பாமக அஞ்சு சீட்டு தானே வச்சாங்க பாமகவுக்கு ராஜசபா கொடுத்த மாதிரி பிஜேபிக்கு ராஜசபா கொடுத்தாங்களா ஜெய்சங்கர் இங்க இருந்தா ராஜசபா வராங்கிற மாதிரி சொன்னாங்க அது நடந்துதா ஸோ அந்த கூட்டணிங்கிறதுல வந்து தனக்கு லாபம் இல்லாத ஒரு இதை வந்து மோடி வந்து செய்ய மாட்டார் சுரேஷ் பிரபு மாதிரின்னா ராஜ ரவீந்திரநாத் குமார் வந்து மந்திரி பதவி வாய்ப்புண்டுமே தவிர அண்ணா திமுக லெவலில் இருந்து அமைச்சரவை கொடுத்து கொடுத்து அதெல்லாம் அவங்க அண்ணா திமுகவோட பைண்டிங் பண்ணிக்கிட்டு திமுகவையும் காங்கிரஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்த அணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலையை வந்து பாஜக செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உறுதியாக நான் சொல்கிறேன் திரு ராமதாஸ் அவர்கள் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அரசை எதிர்த்து இன்னைக்கு போராட்டம் நடத்துறதா இருந்தது பட் திரு செங்கோட்டையன் அவர்கள் கேட்டுக்கொண்டது இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க ராமதாஸ் இந்த விஷயத்துல பவர் பாலிடிக்ஸ் பண்ணாரு செங்கோட்டையன் வந்து அதை போராட்டத்தை விடுங்கன்னு கேட்டதே அமைச்சர் கேட்டதே பாமகவுக்கு ஒரு வெற்றி அந்த வெற்றியோட இந்த நான் நினைச்சா இந்த அரசு அரசு உள்ள அமைச்சர்கள் வந்து என்கிட்ட வந்து டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் பலமா இருக்கிறேன் இருபது மக்களவை தொகுதிக்குள்ள அதாவது நூத்தி இருபது சட்டமன்ற தொகுதிக்குள்ள அண்ணா திமுக ஃபைட் பண்ணதுக்கு என்னோட பங்களிப்பு தேவை அப்படிங்கிற இதை மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி அதிமுகவுக்கு நான் ரொம்ப அவசியங்கிற மாதிரி ராமதாஸ் தெளிவாக பாலிடிக்ஸ் பண்ணி இதை இதை அச்சீவ் பண்ணி இருக்கிறாரு ராமதாஸுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் செங்கோட்டையன் வந்து கடந்த காலத்துல பல வருத்தங்கள் தகராறு எல்லாம் ரெண்டோருக்குள்ள இடம் இருந்தாலும் கூட அன்னைக்குள்ள லெவல்ல தன்னோட அண்ணா திமுக டீமுக்கு கட்சிக்கு வந்து ராமதாஸ் சமாதானம் பண்ண நல்லதுங்கிற யதார்த்த அரசியலை உணர்ந்துக்கிட்டு செங்கோட்டையன் வந்து ராமதாஸை சமாதானம் பண்ணியிருக்காங்க நான் பாக்குறேன் அதே வேளையில் நீங்க அமைச்சரவையில் அன்புமணி வர்றது ராஜசபாங்கிறது வந்து பாமகவே வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்திகள் வந்தது ஆனா பாமகவே வந்து அதெல்லாம் வாய்ப்பு உணர்ந்து தான் மத்திய அரசுக்கு எதிரான சில நிலைப்பாடுகளையும் பாமக எடுத்துட்டு இருக்காங்க அன்புமணிங்கிற பாமக ராஜசபா உறுப்பினருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல மோடிக்கு எந்த லாபமே இல்லை சப்போஸ் இது நடக்க வாய்ப்பே இல்ல ஒருவேளை அவங்க கட்சியை வந்து பாஜக மரிச்சு பண்ணாங்கன்னா மாநில தலைவரும் கொடுப்பாங்க மந்திரி பதவியும் கொடுப்பாங்க நிச்சயமா இல்ல நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல நூத்துக்கு நூறு பர்சன்ட் இல்ல நீங்க சொல்ற நான் முழுக்க நான் ஒத்துக்கிறேன் இப்ப நீங்க வந்து மோடி அமித்ஷா போன்றவங்க வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு மந்திரி அரை மந்திரின்னு எல்லாம் கொடுக்கும் போது வந்து லோக்சபா இல்லாத கட்சிக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க தங்கள் லாபத்துக்கு தான் செய்வாங்க அந்த அளவுக்கு உள்ள அரசியல்வாதிங்க அவங்க மொரார்ஜி இல்ல மொரார்ஜி சரண்சிங் இல்ல வாஜ்பாய் அத்வானி இல்லை மோடி அமித்ஷாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் நான் சொல்றேனே தவிர மற்றபடி யாரு தனி அடையாளத்தை விட்டுட்டு போவாங்க தனி அடையாளமா பாமக வந்து இவ்வளவு வருஷமா இந்த லெவலில் ஒரு கட்சி நிற்கிறதே மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனையை பாமக படைச்சிக்கிட்டு இந்திய அரசியலே அது ஒரு சாதனைங்கிற அடி அடி அடிப்படையில் ஒரு நாலாவது இடங்கள் தான் சொல்ல முடியும் எல்லா காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து முப்பது வருஷமா சர்வை ஆகி நிற்க நிற்கிறது பெரிய சாதனை அப்படி இருக்கும்போது அவங்க அடையாளத்தை யாரு விடுவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில பத்திரிகைகளில் லாஜிக்கில்லாமல் செய்திகள் வருதுங்கிற சூழ்நிலையை வந்து சுட்டிக்காட்டுறதுக்கான சொன்னேனே தவிர மற்றபடி இதுக்கு சாத்தியம் கிடையாதுங்கிறது எனக்கும் தெரியும் நீங்க சொல்ற மாதிரியே தான் ஒரு பிரபல வார இதழ் பிரேமலதாவுக்கு கூட ராஜ்யசபா பதவி வருங்காலங்களுக்கு கொடுக்க போறதா அது அதிமுக வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா பிரேமலிதாவுக்கு வந்து பாமகவுக்கு ராஜ் வந்து அந்த அக்ரிமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க அக்ரிமெண்ட்டு படி ஜெயலலிதா வந்து செயல்படலை எடப்பாடி பழனிசாமி வந்து நாணயமாக செயல்பட்டு அந்த ராஜசபாவை கொடுத்துட்டாரு ஆனால் பிரேமலதா அவங்கள பொறுத்தளவில் தேர்தல் காலத்துலேயே வந்து அவங்க துரைமுருகன் வந்து அவங்கள தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு திமுக கூட பேசுகிறாங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து உறுதியாக இல்லைங்கிற ஒரு இதை காட்டினாங்க ஆனால் அந்த கூட்டணி வந்த பிறகு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து பாமகவோட ஒரு பெட்ரலையாட்டு தேமுதிகா இருக்குது பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணலை இ வேற யாராவது அரசு புதிதாக அரசியலுக்கு வர்றவங்க பின்னாடி கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தையும் வந்து தேமுதிக காட்டலை அப்படி தேமுதிக காட்டாத பட்சத்துல இவங்க நாளைக்கும் உறுதியா இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து பிரேமலதாவுக்கு வந்து நான் உறுதியா கொடுப்பாங்கன்னு சொல்ல சொல்ல மாட்டேன் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கன்சிடர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது இருபது இருபத்தி யார் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் நிச்சயமா வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கிளைமை வைக்கிறதுல நியாயம் இருக்குது அந்த கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டாரு சரி ஒன்று பட் அந்த கிளைமு எப் எப்போ சஸ்டெயின் ஆகும்னா பன்னீர்செல்வம் அதை ஒத்துக்கிட்டா தான் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டாக நிற்க முடியும் அப்போ அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை தவிர இன்னொருத்தர சீப் மினிஸ்டர் கேண்டேட்டாக சொல்லவே முடியாது அப்படி சொல்லணும்னா அந்த ஆட்சி மோசங்கிற மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆயிரும் ஸோ ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் என்ன பார்க்கணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலமைச்சர் அரசியல் சந்திக்கிறாங்களா யார் முதலமைச்சருங்கிறத தேர்தல் முடிவுக்குறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும் அதுல வந்து அந்த கட்சி தான் அதுல முடிவெடுக்கணும் என்ன பொறுத்தளவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற மாதிரி ஒற்றை தலைமையோட வந்த ஒரு கட்சிங்கறதுனால ஒரு சீஃப் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணலான அந்த கட்சிக்கு வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்துன்னு நான் கருதுறேன் இந்த பதினோரு எம்எல்ஏக்கள் வழக்கை வந்து திமுக இப்ப வேகப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அதனால ஏதாவது லாபம் இருக்குமா அந்த ஒன்றரை வருஷத்துல பதினோரு எம்எல்ஏக்கள் வழக்கில் லாப லாபப்படுத்துறது வேகப்படுத்துறது வந்து அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் பதவி இழக்க நேரிட்டால் வந்து இவர் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் வந்து அமைச்சராக தொடர முடியாத சூழல் வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வராதா சிக்கல் வராதாங்கிற அடிப்படையில் எதிர்கட்சியான திமுக வந்து அதை வேகப்படுத்துறதுல வந்து ஒரு எதிர்கட்சி அரசியல் சரியான ஒரு பார்வையான தீர்க்கமான ஒரு அரசியலாக தான் நான் அதை பார்க்குறேன் மற்றபடி அதிகாரத்துக்கு வரணும் அதற்கான முயற்சி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அதுக்கெல்லாம் கிடையாது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸ்டாலின் கொண்டு வர மாட்டார் முழுமையா இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஆட்சி நிச்சயமா நம்பிக்கையா தீர்மானம் கொண்டு வர மாட்டாரு அதற்கான எண்ணிக்கையும் இல்ல அது மட்டும் இல்ல அதிமுக தினகரன் உட்பட யார் சொல்றத நம்பிய நம்பிக்கையில் தீர்மானம் ஸ்டாலின் கொண்டு வர மாட்டாரு இதத்தான படிச்சு படிச்சு அப்ப சொல்லிட்டு இருந்தேன் அதுல தங்கள் விருப்பத்தை அரசியலாக பேசக்கூடியவங்க அதில் ஏமாந்தாங்க ஒரு தலைவர்கள் தங்களோட லாப நஷ்ட கணக்கு என்ன என்ன போகும் எப்படி போகும்ங்கிறத பார்த்து நான் பேசக்கூடியவன் நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு வரதில்லை ஸ்டாலினுக்கு நஷ்டம் தான் வரும் அதனால் அவர் நஷ்டப்படக்கூடிய ஒரு இதை கொண்டு வர மாட்டார் இந்த இந்த இதில் ஒரு டிஸ்குவாலிபேஷனுக்கு மாதிரி வரும்னு சொல்ல வரல வந்துட்டுன்னா அண்ணா திமுக ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் திமுகவுக்கு ஒரு லாபங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் இதை வந்து துரிதப்படுத்துவார் அதான் ஏற்கனவே சொன்னேன் அது சரியான சரியான தான் அரசியலை ஸ்டாலின் கொண்டு போகிறேன் அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்கள் அதே போல கூட்டணி கட்சிகளுடைய நிலையை பற்றி